ஃப்ரெண்ட்ஸ் தபால் துறை வங்கியில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்துருக்கு போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சேலரின்னு பொறுத்த வரைக்கும் முப்பதாயிரரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ ஃப்ரெஷர்ஸ் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இன்டர்வியூ மட்டும் தான் உங்களுக்கு வந்து இருக்க போது ஸோ இதில் லாஸ்ட் டேட் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஃபிஃப்த் ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க முப்பத்தெட்டு மாதத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸோட ஒன் ஆஃப் த பேங்க் தான் வந்து பாருங்கள் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்கு இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா ஒரு நாற்பத்தி ஏழு சர்க்கிள் பேஸ்டு எக்ஸிகியூட்டிவ் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோசிங் டேட்டு வந்து பார்த்தோன்னா ஃபிஃப்த்து ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து பாருங்கள் எக்ஸிகூட்டிவ் லெவலில் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க நாற்பத்தி ஏழு வந்து இருக்குது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் உங்களுக்கு இருபத்தோரு வயசு அதிகபட்சமும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ வேகன்சி வந்து பாருங்கள் அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேகன்சி வந்து பார்த்தோன்னா டென் தான் கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து உங்களுக்கு அதிகமாக கூட ஆகலாம் ஸோ இதில் வந்து பாருங்க சர்க்கிள் வைஸ் வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க மொத்தமாக வந்து பார்த்தோன்னா நாற்பத்தேழு வேக்கன்சி இருக்குது அதில் தமிழ்நாட்டுக்கு வந்து ரெண்டு வேக்கன்சி இருக்குது வேக்கன்சி கம்மியாக இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணாம விட்டுறாதீங்க உங்களுக்கு காம்படிஷன் வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும் ஒரு ஒரு சர்க்கிள் வைஸாக உங்களுக்கான வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ரெண்டு வேகன்ஸி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸிகியூட்டிவ் கேட்டகரிக்கு வந்து ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இனி டிசிப்ளில் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து எம்பிஏ இல்லை வந்து சேல்ஸ் மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெர்ஃபரன்ஸ் வந்து கிடைக்கும் முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கம்பல்சரி கிடையாது ஸோ உங்கள் கிட்ட கிராஜுவேட் டிகிரி தான் நீங்கள் முடிச்சிருக்கீங்க ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட வந்து எம்பிஏலாம் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க கம்பல்சரி கிடையாது ஸோ இதில் வந்து இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா கான்ட்ராக்சுவல் கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க ஒன் இயர் வந்து இருக்கும் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தோன்னா ஒரு டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்தமாக மூணு வருஷம் உங்களுக்கான கான்ட்ராக்ட் பீரியட் வந்து இருக்க போது செலக்ஷன் ப்ராசஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து குரூப் டிஸ்கஷன் இருக்கும் அப்படி இல்லைனா என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது உங்களோட மார்க்கை வச்சு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அதை வச்சு உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் அதுக்கப்புறம் பர்சனல் என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க சேலரினு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ரூபாய் உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் ஸோ இதிலே வந்து பாருங்க உங்களுக்கு லம்சம் அமௌண்ட்டாக வந்து உங்களுக்கு ரூபாய் வந்து உங்களுக்கான சாலரி வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி பிடபிள் டிக்கு வந்து நூற்றம்பது ரூபா ஃபீஸு மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் இரநூத்தம்பது ரூபா ஏழ்நூத்தம்பது ரூபா நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுவீங்க அது வந்து ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ்மே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நான் ஏஜ் லிமிட் சொன்னால் பார்த்தீங்களா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தோன்னா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நான் வேக்கன்சி சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சர்க்கிள் வைஸாக வேக்கன்சி அதில் வந்து பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் ரெண்டு இடத்துல உங்களுக்கான போஸ்டிங் இருக்க போகுது காரைக்கால்லேயும் கோவில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு சர்க்கிள் வைஸே இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ரெண்டு லொக்கேஷனில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போது இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்